हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके मक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनधारिणं परमानंदमाधवं श्रीचैतन्ययीश्वरं। हरे कृष्णा शील गुरुदेव की जय। शील प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदम नान्गु अध्यायम आरु ब्रह्मदेवर शिवपेरुमाने अमैदिपड़ुत्तुदल एन्नुम तलैप्पिल पदम 32। सायोजन सद उत्सेदह पादोन विडप आयतह पर्यकृताचल चायो निर्नीडस्ताप वर्जितह। वर्ड बाय वर्ड मीनिंग सह अंद आलमरम योजन सद ओरु नोरु योजने अदावदु 800 मैल 800 मैल उत्सेदह उयरम पाद ऊन कल पंगु कुरेंदु 600 मैल विडब किलेगलिनाल आयदह परंदु विरिंदु पर्यग नान्गु पुरमं कृद सेद अच्छल असैविन्रे चायह निलल निर्नेडह परवैगलिन कूडुगल एदुमिन्रे ताप ताप वर्जिदह वेम्मे एदुमिन्रे। ट्रांसलेशन அந்த பிரம்மாண்டமான ஆலமரம் 800 மைல்கள் உயரமும் அதன் கிளைகள் 600 மைல்கள் சுற்றளவிற்கு பறந்தும் விரிந்தும் மிக பிரம்மாண்டமாக இருந்தன. அந்த மரத்தின் இனிய நிழல் சீதோஷ்ண நிலையினை நிரந்தரமாக குளிர்ச்சியடைய செய்தது. இவ்வாறு இருந்தும் அங்கு பறவைகளின் ஒளி என்பதே இல்லை. பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபாத். பொதுவாக எல்லா மரங்களிலும் பறவைகள் கூடு கட்டி மாலையில் எல்லாம் ஒரு சேர தம் கூடுகளுக்கு வந்து ஒளி எழுப்பிய வண்ணம் இருக்கும். ஆனால் இந்த மிக பிரம்மாண்டமான ஆலமரத்தில் பறவைகளின் கூடுகள் எதுவும் இல்லாமல் இருந்ததினால் எந்தவித ஓசையுமின்றி அங்கே அமைதி நிலவியது. ஓசையினாலோ அல்லது உஷ்ணத்தினாலோ எந்தவித உபதிரவங்களும் இல்லாமல் இருந்ததால் அந்த இடம் தியானத்திற்கு மிகவும் உகந்ததாக இருந்தது. 33 தஸ்மின் மகா யோகமயே முமுக்ஷு சரணே சுராக தத்ருஷு சிவம் ஆசீனம் தியக்தமர்ஷம் இவாந்தகம். வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஸ்மின் அம்மரத்தின் கீழே மகாயோகமயே பரம்பொருளை நினைத்து பல்வேறு முனிவர்கள் தியானித்து கொண்டு இருந்தார்கள். முமுக்ஷுகு முக்தியடைய விரும்புவோர், சரணே சரண், சுராக தேவர்கள், தத்ருஷுகு கண்டனர், சிவம் சிவபெருமான் ஆசனம் அமர்ந்து, தியக்த அமர்ஷம் ஆத்திரத்தினை துறந்து, இவ இருக்கின்ற அந்தகம் நித்திய காலம். டிரான்ஸ்லேஷன் அந்த பிரம்மாண்டமான மரத்தின் கீழ் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை தேவர்கள் கண்டார்கள். அவரது கோலம் தெய்வீக யோகிகளுக்கு நிறைவினையும் அனைத்து மக்களுக்கும் இரட்சிப்பு அளிக்கும் தன்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. காலத்தின் நித்திய அமைதியை போன்று விளங்கிய அவரது தோற்றம் அவர் தனது ஆத்திரத்தினை விட்டு ஒழித்தவராக காட்சி தந்தது. பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. இந்த ஸ்லோகத்தில் உள்ள மகாயோகமயே என்னும் வார்த்தையில் யோகம் என்பது முழுமுதற் கடவுளை தியானம் செய்வது என்பதாகும். மகாயோகம் என்பது பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்களை குறிப்பதாகும். தியானம் என்பதற்கு நினைத்தல் அதாவது ஸ்மரணம் என்று பொருள்.
9 வகையான பக்தி தொண்டில் ஸ்மரணம் என்பது ஒரு முறையாகும். யோகியர்கள் பகவான் விஷ்ணுவின் வடிவத்தினை தம் உள்ளங்களில் நினைக்கின்றனர். இவ்வாறு அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து பல பக்தர்கள் பகவான் விஷ்ணுவை தியானம் செய்து கொண்டு இருந்தார்கள். மகா என்னும் சமஸ்கிருத சொல் மகத் என்னும் சாரியை என்று வந்ததாகும். இச்சாரியையானது அதிகமான எண்ணிக்கை அல்லது அளவினை குறிப்பதாகும். எனவே மகாயோக என்பது பகவான் விஷ்ணுவின் வடிவத்தை அங்கிருந்த ஏராளமான மகாயோகிகளும் பக்தர்களும் தியானித்து கொண்டிருந்ததை குறிப்பிடுகிறது. பொதுவாக இந்த யோகிகள் ஜடபந்தங்களில் இருந்து விடுதலை பெற விரும்புகின்றனர். அவர்கள் வைகுண்ட லோகத்திலுள்ள ஆன்மீக உலகத்தை அடைகின்றனர். விடுதலை அல்லது முக்தி என்பது ஜடக்கட்டு அல்லது அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதாகும். நமது உடல் அடையாளத்தின் காரணமாக நடப்பு உலகில் நாம் பிறவிகள் தோறும் துன்பப்படுகிறோம். முக்தி என்பது அந்த துன்ப வாழ்விலிருந்தும் விடுதலை பெறுவதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 6 பிரம்மதேவர் சிவபெருமானை அமைதிப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 32-33 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.